அமெரிக்கா அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி வாகை சூடிவிட்டார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் அவருடைய ஆதரவாளர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி போய் நிற்குது. கமலா ஹாரிஸ் எந்த இடத்துல சறுக்குனாங்க, ட்ரம்ப் எந்த இடத்துல ஜெயிச்சாரு அப்படிங்கிறத தாண்டி 2016 2020 வரைக்கும் ட்ரம்ப் செய்த விஷயங்கள், 2020 வரைக்கும் ட்ரம்ப் எதிர்கட்சியாக இருந்து அவர் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள், இது எல்லாமே அவருக்கு வெற்றியை தேடி தந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக அவர் செயல்படுவாரா இல்லை அவரால் இந்தியாவுக்கு லாபமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். ட்ரம்ப் எப்படி ஜெயிச்சாரு, கமலா எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறத பற்றி பெரிய அளவில் இப்போது விவாதங்கள்லாம் நடக்க தொடங்கியிருக்கு. அந்த வகையில் வாஷிங்டன் போஸ்ட் ஆகட்டும், அசோசியேட் ப்ரெஸ் ரிப்போர்ட் ஆகட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ட்ரம்ப் தொடர்ச்சியாக முன்னணியில் 300 இடங்களுக்கு மேல் கைப்பற்றுவார் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரல் காலேஜ் வாக்குகளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 247-210 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இருந்தாலும் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கமலா ஹாரிஸ் ஸ்விங் ஸ்டேட்டில் எப்படி சறுக்குனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அது மட்டுமல்ல, பைடன் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஸ்விங் ஸ்டேட்டுகள் எல்லாமே இப்போது கமலா ஹாரிஸுக்கு எதிராக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் களத்தினுடைய யதார்த்தமான விஷயம். இந்த தேர்தலில் ஸ்விங் ஸ்டேட்டுகளில் கூட பெரிய அளவில் கை கொடுக்கலை யாருக்குன்னா, கமலா ஹாரிஸுக்கு. அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய 538 வாக்குகளில் 270 வாக்குகள் பெற்றாலே போதுமானது. ஆனால் இதையும் தாண்டி ட்ரம்ப் பெரிய அளவிலான ஸ்கோர் அப்படிங்கிறது செஞ்சுருக்காருங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஹரிசோனா, ஜார்ஜியா இந்த ரெண்டு இடத்துலையுமே 38 வாக்குகள் இருக்குது. இந்த 38 வாக்குகளுமே பைடனுக்கு ஆதரவாக தான் 2020 போச்சு. இப்போது பைடன் வந்து களத்தில் இல்லை, அவருக்கு பதிலாக தான் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக களமிறங்கியிருந்தாங்க. இந்த ரெண்டு இடங்கள்லையுமே கமலா ஹாரிஸ் தோற்று போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஜனநாயக கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளும் அப்படியே குடியரசு கட்சிக்கு போனது. பென்சில்வேனியாவில் துப்பாக்கி சூடு வாங்கி காதில் வட்டி வாங்கினார வகையா ட்ரம்ப், அதற்கு பிறகு அவருக்கான அனுதாப ஓட்டுகள் அப்படிங்கிறது அதிக அளவில் போயிடுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது கமலா ஹாரிஸுக்கான ஒரு நெகட்டிவாக ஃபீட்பேக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது. அது மட்டுமல்ல, டி டாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கி இந்த அமெரிக்க தேர்தலில் ஒரு பெரிய புரட்சியவே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. சவுதி அரேபியா தனது ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிக்கிச்சு. அதாவது இதுக்கு மேலே வந்து நான் உங்களோட பெட்ரோல் டாலர் ஒப்பந்தத்தில் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல பின்னோக்கி போயிட்டாங்க. அது மட்டுமல்ல, பிரிக்ஸ் அப்படிங்கிற வலிமையான ஒரு கூட்டணி G7 அப்படிங்கிற நாடுகளுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய ஒரு போர், அதில் பிரிக்ஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு நாணயத்தையே ரஷ்ய அதிபர் புட்டின் உருவாக்கி இருக்கக்கூடிய விடயம், இது எல்லாமே டி டாலரைசேஷன், டாலரை அப்படியே பின்னுக்கு தள்ளக்கூடிய நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் அமெரிக்க மக்கள் சிந்திச்சு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவுபடுத்த முடியுது. பைடனுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த டாலருடைய மதிப்புங்கிறது டோட்டலாக படுத்துச்சு. இப்போது ட்ரம்ப் அதை சிறப்பாக கையாளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் வந்து ஓட்டளிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்து இறக்குமதி வரியை வந்து அதிகரிப்பார் அப்படின்னு. இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து நம்மளுடைய நாட்டில் அமெரிக்காவினுடைய வரியை ஜாஸ்தி பண்ணோன்னா அங்கே அமெரிக்காவில் இறக்குமதியினுடைய வரியை ஜாஸ்தி பண்ணிடுவார் ட்ரம்ப். ஸோ இந்த வேலையெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கிறவர் தான் ட்ரம்ப். ஸோ அதனால் உலகின் பல்வேறு நாடுகள் வந்து ட்ரம்ப்பை பார்த்து பயப்படும். அது மட்டுமல்ல, சட்டவிரோத குடியேற்றங்கள் அப்படிங்கிறது ட்ரம்ப்பினுடைய காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பைடனுடைய காலகட்டத்தில் 2 கோடி பேருக்கு மேலே வந்து இந்த சட்டவிரோத குடியேற்றங்கள் நடந்தது. இதன் காரணமாகவும் கமலா ஹாரிஸினுடைய தோல்வி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்தளவில் நீ சட்டவிரோதமாக குடியேறி வந்தால் கூட நீ அமெரிக்காவில் வாழ்வதற்கே உனக்கு நான் கட்டணம் விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அமெரிக்காவில் டேக்ஸ் கட்டுறாங்கல்ல, அவங்களுடைய டேக்ஸ் வரிங்கிறது கம்மியாகும். இதனால் அமெரிக்கா வாழ்ல மக்கள் வந்து அதிக அளவில் செல்வ செழிப்போடு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுல கெட்டிக்காரர் யாருன்னா, ட்ரம்ப். அது மட்டுமல்ல, ட்ரம்ப் வந்தாருன்னா ரஷ்யா உக்ரைனுக்கான போரை நின்றும்,
உக்ரைனுக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காசாவுக்கும் இஸ்ரேலுக்குமான இடையில போரையும் நிப்பாட்டுவதற்கான வாய்ப்பையும் ட்ரம்ப் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத நம்புகிறாங்க மக்கள். தான் கட்டக்கூடிய டாக்ஸ் பணம் எல்லாமே போருக்காக பயன்படுத்துவதை அமெரிக்க மக்கள் விரும்பலை. ஸோ அதுக்காகவும் ட்ரம்ப்புக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதெல்லாம் ட்ரம்ப் செய்வாரான்னு கேட்டால் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த முடியும், காசாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போரை வந்து மந்தப்படுத்தக்கூடிய முயற்சியை தான் ட்ரம்ப் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விவரம் தெரிஞ்சவங்க. அமெரிக்காவில் நிறையா இந்தியர்களும் இந்த இடத்துல போட்டி போட்டிருக்காங்களே, அவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் மக்கள் ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் 3 இந்திய வம்சாவளிகள் இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, மகிழ்ச்சிகரமான செய்தி. நியூயார்க் டைம்ஸ் இதை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் வந்து 300 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் வெளிப்போட்டு கொண்டாடக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஐயோ ட்ரம்ப் தான் அடுத்த அதிபரா அப்படின்னு சொல்லி பயம் காட்டக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஜனவரி மாதம் 6 அப்படிங்கிறது கடந்த 2020 ட்ரம்ப்புக்கு நல்ல நாள் கிடையாது. அன்னைக்கு தேதிக்கு வந்து இந்த எலெக்ஷன் முடிவுகளை ஏற்றுக்காமல் ஜோ பைடனுடைய அந்த வாக்குகள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு அமெரிக்க காங்கிரஸ் சபையில் ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்தினார். அது மட்டும் இல்லை, ஜோ பைடனுடைய அந்த பதவியேற்பு விழாவில் கூட 2020 அவர் பங்கேற்றுக்கல. அந்த வகையில் 182 ஆண்டுகால அந்த பாரம்பரிய நிகழ்வுகள் இருக்குல்ல, அதையவே தவிர்த்துட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து போஸ்டிங்கில் போய் உட்காரும் போது பங்கேற்காமலே அதை புறக்கணித்தவர் தான் ட்ரம்ப். இப்படிப்பட்ட வித்தியாசமான முடிவுகள் எடுக்கிறதுல ட்ரம்ப் மிஞ்சியவர் யாரும் இல்லை. அப்போ அவருக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அடுத்ததாக அமெரிக்க அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வகிப்பார் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு எலான் மஸ்க்கு அமெரிக்காவினுடைய அறிவிக்கப்படாத ஒரு அதிபர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினதை மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த வகையில் எலான் மஸ்க்குக்கான வாய்ப்பு, டெஸ்லாவுக்கான வாய்ப்பு, ஸ்டாரக்ஸ் உள்ளிட்ட அவங்கள அந்த கம்பெனிக்கான வாய்ப்பு, இது எல்லாமே ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட கம்பெனிகளுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே எலான் மஸ்க்கு சாதகமாக இருக்கும். இனிமேல் அமெரிக்காவில் ஒரு பெரிய தொழில் புரட்சி ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதன் காரணமாக இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு அந்த இடத்துல ஜாஸ்தியாக கிடச்சிதுன்னா அதை விட பெரிய மகிழ்ச்சியும் நமக்கு எதுவும் இல்லை. 2020 ட்ரம்ப் தோத்தப்போ அவருக்கு பக்கத்துணையாக நின்றது யார் அப்படின்னா கெவின் மெக்கர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் தான். இவர் யாருன்னா அமெரிக்காவினுடைய குடியரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் சபைக்கான தலைவர், அதே நேரத்தில் கலிஃபோர்னியா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர். ஸோ இன்றைக்கி கலிஃபோர்னியாவை வந்து முழுவதுமாக கமலா ஹாரிஸ் கைப்பற்றியிருக்காங்கங்கிறது வேறு விஷயம். அன்றைக்கி தேதிக்கு வந்து 2020 அந்த மாகாணத்தில் இருந்து ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடிய நபர் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக நின்றார். அப்போ குடியரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாமே அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இவர் சொன்னால் தான் கேட்பாங்க. அப்போ ட்ரம்ப்பை மறுபடியும் எலெக்ஷனில் வந்து நிக்கியாவை நிப்பாட்டுவதற்கான பெரிய ஆதரவு கொடுத்தவரே இவர் தான். இன்றைக்கி 2024 ட்ரம்ப் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்புலத்தில் மிகப்பெரிய ஆதரவாளராக இருக்கக்கூடியவர் தான் இந்த கெவின் மெக்கர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்பர். ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு 2020 சொன்னாங்க. ஜனவரி 6 பெரிய ரணக்கலமே நடந்தது 2020. அதற்கு பிறகு ஜனவரி 20 பிறகு அமெரிக்காவில் புதிய அதிபர்லாம் வந்து உக்காந்தாங்க. ஜோ பைடன் அவருடைய நடத்தை அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஜோ பைடன் நடக்கும்போதே விழுந்துடுறாரு அப்படிங்கிற விஷயம், 8 தூங்க போயிடுறாருங்கிற விஷயம், சிறப்பாக அதிகாரிகள் மற்றும் அவனுடைய அமைச்சரவைகள்கிட்ட ஒழுங்காக பேசுறது கிடையாது அப்படிங்கிற விஷயம், வார்த்தைகளை முன்னுக்கு பின் முரணாக சொல்லிடுறாருங்கிற விஷயம், உக்ரைனுடைய அதிபர் காமெடி அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாருன்னா இவர் வேற ஒரு பக்கம் போகக்கூடிய நிகழ்வு, அமெரிக்க அதிபரை கிண்டல் செய்யக்கூடிய ட்ரோல்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துச்சு. ஸோ தொலைக்காட்சியை சூப்பராக கையாளக்கூடிய ஒரு திறன் பெற்றவர் தான் இந்த ட்ரம்ப். அப்படிப்பட்டவரை வந்து இப்போது அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ஜோ பைடன் மாதிரியான வயதான நபர்களை தூக்கி போட்டுட்டு இப்போது ட்ரம்ப் மாதிரியான ஆக்டிவான ஒரு பர்சனை வந்து அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வந்து மறுபடியும் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாற்காலி நாட்டாமைக்கான சேர் அப்படிங்கிறது ஒரு வலுவான ஒரு நபர்கிட்ட போய் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் மக்கள் நம்புகிறாங்க. கமலா ஏன் தோத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரணம் ஜோ பைடன் தான் அப்படிங்கிறாங்க. 2022 ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டிலிருந்து தொடர்ச்சியாக அதனுடைய அமெரிக்க படைகள் வெளியேறினது அமெரிக்காவுக்கான ஒரு பெரிய நெகட்டிவ். அங்கே தாலிபான்களுடைய ஆட்சி மறுபடியும் நிறுவப்பட்டது. ஸோ இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாமே உலகின் பல்வேறு நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த தேசம் அதற்கு பிறகு அந்த நாடுகளை கைவிட்டு விட்டு தன்னுடைய வியாபாரத்தையும் நிறுத்திவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறக்கூடிய நிலை இருந்தது. அமெரிக்காவினுடைய பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது இந்த கடந்த 4. ஸோ இதையும் மக்கள் வந்து சீர்தூக்கி பார்த்து தான் கமலா ஹாரிஸினுடைய வாக்குகளை கம்மி பண்ணியிருக்காங்க.
தொடர்ச்சியாக 2022 நடந்த நிகழ்வை தாண்டி இந்த எலெக்ஷனில் கூட ட்ரம்ப் அவர்கள் பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து இந்த பேட்டிகள்லாம் பெரிய அளவில் தவிர்த்திருந்தார். நிக்கி ஹாலி, விவேக் ராமசாமி இவங்க தான் வந்து போட்டியில் களமிறங்குவாங்க குடியரசுக் கட்சியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் பில்லுக்கு தள்ளி குடியரசுக் கட்சியினுடைய அந்த காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுமே, பிரதிநிதிகள் சபையில் இருக்கக்கூடிய அந்த 438 பேர், செனட் சபையில் இருக்கக்கூடிய ஒரு 100 பேர், இவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை அள்ளுவது எப்படி அப்படின்னு ஒரு பெரிய கனவு கண்டு அந்த கனவுகளை நினைவாக்குறதுக்கு ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த வாக்குகளை கூட தம்மோடதாக மாற்றிக்கிறதுல பெரிய வல்லமை படைத்தவர் தான் அந்த ட்ரம்ப். அந்த வகையில் இப்போது முழுவதுமாக இடைத்தேர்தலில் கூட பெரிய அளவில் கவனம் செலுத்தினார். அமெரிக்காவில் ஒரு இடைத்தேர்தலாம் வந்துச்சு இடையில, அதுலேயும் சூப்பர்வாக களம் கண்டு ட்ரம்ப் வந்து தனது அதிகாரத்தை நிலைநாட்டியவர் தான் அந்த ட்ரம்ப். ஸோ ஆளுங்கட்சியை இல்லாட்டி கூட எதிர்கட்சியாக இருந்து அந்த ஆளுங்கட்சிக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுல ட்ரம்ப்புக்கு இணையானவர் வேறு யாரும் கிடையாது கடந்த 50 ஆண்டுகளில். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையை ட்ரம்ப் ஏற்படுத்தினதுனால தான் மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ 1800 சம்திங்கில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு, 1892 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்து ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்து அதற்கு பிறகு அந்த அதிபர் தேர்தலில் தோற்று மறுபடியும் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு நபர் வேறுனா இந்த ட்ரம்ப் தான். அமெரிக்க வரலாற்றையே மாற்றியமைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய சாதனையாளர் ட்ரம்ப்புக்கு நம்முடைய பிரசாத் சிக்னேச்சர் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியது நமது கடமை. ஸ்விங் ஸ்டேட்லாம் வந்து அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றும் அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுடைய வாக்குகளையும் பெற்று ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு WWE சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு வளம் வரக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.